வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. TNPSC Group 1 Prelims Preparation 2022 பார்த்துட்டு இருக்கோம். Unit 10 aptitude சம்பந்தமா இன்னைக்கு நாம 10 questions discuss பண்ண போறோம். அதுக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். So day 3 கான முதல் கேள்வி question number 21 simplification topicல if x by y equal to 4 by 5 then find the value of 4 by 7 plus 2y minus x by 2y plus x அப்படிங்க கேட்டிருக்காங்க. So simplificationல நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த இதுல இருந்து x and y ஓட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு இந்த டிவிஷன்ல கொடுத்திருக்கான என்ன அர்த்தம்னா ரேஷியோ ஃபார்மட் அப்படின்னு அர்த்தம். சோ x by y equal to 4 by 5 அப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா x அப்படின்றது 4 க்கு ஈக்குவல் and y equal to 5 க்கு ஈக்குவல் அப்படின்றது. இது மட்டும் நம்ம எல்லாம் டிரைவ் பண்ணிட்டோம்னா x அப்படின்ற இடத்துல 4 அப்ளை பண்ணி y ன்ற இடத்துல 5 அப்ளை பண்ணி இந்த என்டையர் ஈக்குவேஷனே நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். சோ இது எப்படின்றது பாத்துக்கோங்க. ரெண்டுமே நமக்கு டிவிஷன் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே ரேஷியோ தான். சோ x is to y ன்னு போட்டுக்கோங்க, 4 is to 5 ன்னு போட்டுக்கோங்க. x is to y நம்ம என்னவா எழுதுவோம், x by y ன்னு எழுதுவோமா? 4 is to 5 அப்படின்றது 4 by 5 ன்னு எழுதுவோம், which is equal to. சோ x equal to 4, y equal to 5. இதுதான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம். சோ x equal to 4 and y equal to 5. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 4 by 7 plus 2y minus x divided by 2y plus x அப்படின்றது. ஓகே, சோ 4 by 7 plus 2 y-ன்ற இடத்துல 5 போட்டுக்கோங்க, x-ன்ற இடத்துல 4 போட்டுக்கோங்க. இங்க 2 by 5 plus 4. So 4 by 7 plus 2 5s are 10. 10 minus 4 divided by 5 2s are 10. 10 plus 4. 4 by 7 plus 10 minus 4 என்னது 6. கீழே வந்து 10 plus 4 14. So நமக்கு 2 tablesல பண்ணீங்க அப்படின்னா 2 3 times and 2 7 times அப்படின் வரும். So 4 by 7 plus 3 by 7. கீழே ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால 7 அப்படின் போட்டுக்கோங்க. 4 plus 3 வந்து மேல போட்டுக்கோங்க. So 7 by 7 which is equal to 1. So நமக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 1 தான். ஆப்ஷன் B ல அது கொடுத்திருக்காங்க. So option B will be the right answer. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த கேள்வியில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றிகள்.